வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல ஸ்பீடா பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய 27ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவுடைய பாத யாத்திரை நிறைவு விழால கலந்துக்கிறாரு. பல்லடத்துல அந்த நிகழ்ச்சி நடக்குது. 28ஆம் தேதி திருநெல்வேலி தூத்துக்குடியில பல முக்கியமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு, அரசு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய பொதுக்கூட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. இது பிப்ரவரி 28ஆம் தேதி. இப்போ புது அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா, மார்ச் 4ஆம் தேதியும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. மார்ச் 4ஆம் தேதி பாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் இன்னொரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம கேள்விப்படுறோம். பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். தென்னிந்தியாவில் பாஜகவுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்கு, பாஜகவுக்கு அவ்வளவா வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் வந்து சொல்லிக்கிருக்காங்க. இந்த அரசியல் நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சுத்துறாங்கல்ல, அவங்க சொல்லிக்கிருக்காங்க நிச்சயமா அவங்க தோல்வி அடைவாங்க. வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் தென்னிந்தியாவில் பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தாரு. இப்போ அதன் தொடர்ச்சியாக 28ஆம் தேதி தமிழகம் வந்து டெல்லி திரும்பின உடனேயே அடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் தமிழகம் திரும்புகிறாரு மோடி அப்படிங்கிற தகவலை கேள்விப்படுறோம். பிரதமர் மோடி அவர்களை தொடர்ந்து பல மத்திய அமைச்சர்கள் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்தடுத்து பிரச்சாரம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய படத்தை வந்து நிராகரிச்சுட்டு கோயம்புத்தூரில் பாஜகவுடைய பேனர்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு பார்த்தீங்களா, எண்மன் என் மக்கள் பாத யாத்திரையை முன்னிட்டு பேனர் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் அண்ணாமலையுடைய படமே இல்லை. அந்த பாஜக பொறுப்பாளர்கள் அந்த கட்டவுட்டு பேனரை வந்து மேற்பார்வையிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க மீதெல்லாம் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து எடுக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளை கூட திமுக அதிமுகவை கூட சமாளிச்சிடலாம், உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, கருப்பாடுகள், அவங்கள உடனடியாக களை எடுக்கணும் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் சமூக வலைதளத்தில் அவருக்கு கோரிக்கைகளை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் அண்ணாமலையுடைய படம் இல்லைன்னா அவருக்கு வந்து பாப்புலாரிட்டி கிடைக்காதா, பப்ளிசிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பாஜகவுடைய தொண்டர்கள் அண்ணாமலையுடைய படம் போடாததுக்கு வருத்தம் தெரிவிச்சாங்க பார்த்தீங்களா, கோவப்பட்டாங்களே. அதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணாமலைக்கு பாப்புலாரிட்டி கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கோவப்படலை. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பாஜகவை வளர்ப்பதற்காக இவ்வளவு மெனக்கிடுறாரு, சுயநலம் இல்லாமல் அவர் பாஜக வளர்ச்சியை மட்டும் குறிக்கோளாக வச்சு இப்போ டஃப்பான நிறைய முடிவுகளை வந்து எடுக்கிறாரு, களப்பணி ஆற்றுறாரு. அதனால பாஜக தொண்டர்கள் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இருக்காங்க. கட்சியுடைய இந்த ப்ராக்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தொண்டர்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தியாக இருக்காங்க. கட்சி பயணிக்கக்கூடிய விதம், கட்சி வளரக்கூடிய விதம், இதெல்லாம் பார்த்து ரொம்ப திருப்திகரமாக தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காம உள்ளே உட்காந்துக்கிட்டு வந்த கொஞ்ச வருஷத்துலேயே அண்ணாமலை வந்து தலைவர் ஆயிட்டாரு அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியில் உள்ள அண்ணாமலைக்கு எதிராக சில பேர் வேலைகள் பார்த்துக்கிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் தொண்டர்கள் ஆவேசப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க. முக்கியமாக அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டு, உள்ளேருந்து வேலை பார்க்கக்கூடிய எதிராக வேலை பார்க்கக்கூடிய அந்த துரோகிகளை ஃபஸ்ட்டு களை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான டிமாண்டாக இருக்குது. இது மூணாவது டாப்பிக்கு. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் 28ஆம் தேதி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் முக்கியமான அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடி வராருல, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் வந்து கருப்பு கோடி காட்டக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, பிரதமர் எதுக்காக வராரு, குலசேகரன் பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இஸ்ரோவுடைய ராக்கெட் லான்ச் பேட் இருக்குது பார்த்தீங்களா, ராக்கெட்டை விடக்கூடிய அந்த ஏவுதளம், அதை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்க போகிறாரு. இதனால் தமிழகம் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடையும், இப்போ வந்து ஸ்ரீஹரிகோட்டாவை எல்லாரும் எவ்வளோ ஃபேமஸாக வந்து பார்க்குறோம், அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் குலசேகரன் பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்காக வராரு. அதுக்கு எதுக்காக தேவையில்லாமல் இந்த அரசியலை உள்ளே வந்து கலக்கணும் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாகவே இருக்குது. இதில் அந்த காங்கிரஸ் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, இலங்கை கடற்படை வந்து தமிழக மீனவர்களை தொடர்ந்து வந்து கைது பண்ணுறாங்க, ஸோ இதற்கு மத்திய அரசாங்கம் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதை காரணமாக சொல்லி இந்த கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸுடைய இந்த கருத்தை பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. டெஃபினட்டாக புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, 2014 பிறகு 2014 முன்பு இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் இலங்கை கடற்படை இந்திய மீனவர்களை தமிழக மீனவர்களை அந்த கைது செய்யக்கூடிய அந்த
சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது டெய்லியும் பேப்பரில் வந்து இலங்கை கடற்படை நம்ம தமிழக மீனவர்களை சுட்டு வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து நான் வந்து பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட செய்தியெல்லாம் பார்க்கவே முடியலை. என்னைக்காவது ஒரு நாள் கைது அப்படிங்கிற செய்தி வருது, உடனடியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதில் இன்வால்வ் ஆகி அந்த கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறதான் இன்னைக்கு கள நிலவரம். ஓகே, அரசியலுக்காக காங்கிரஸ் இப்ப கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியான தகவல். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, கூகுளுடைய ஜெமினி இருக்கு பாத்தீங்களா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுகிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது. இது மாதிரி மோடி வந்து பாசிஸ்டா, ட்ரம்ப் வந்து பாசிஸ்டா, ஜெலன்ஸ்கி இருக்காரு பாத்தீங்களா அவர் பாசிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது. ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி இவங்க குறித்து வந்து கேட்கும்போது அந்த கூகுளுடைய ஜெமினி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இது குறித்து எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணல, இதை பத்தி என்னால ஒழுங்கா சொல்ல முடியாது, விவரம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுது. இதே மோடி அவர்கள் குறித்த கேள்விக்கு அப்படிதான் வந்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அப்படின்னு ஜெமினி வந்து சொல்லியிருக்கு. இதை வந்து நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட, நம்ம இந்தியாவுடைய மத்திய இணையமைச்சர் இருக்காரு பார்த்தீங்களா சந்திரசேகர் அவர்கள், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கடுமையாக கூகுள் இந்தியாவை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா நிச்சயமாக கூகுள் இந்தியா மீது வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடனே கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது குறித்து நாங்கள் வந்து உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்ஷன் எடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்புக்கு வந்து எப்படி பதில் சொல்லுதோ அதே மாதிரியான பதிலை தான் மோடிக்கும் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது. இப்போது டெஸ்லாவுடைய ஹெட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூகுளுடைய ஜெமினியை ரேசிஸ்ட் அண்டு ஆன்டி சிவிலைசேஷனல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இனவெறி இருக்கிற மாதிரி பண்ணுது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெஸ்லாவுடைய ஹெட்டு எலான் மஸ்க்கு இப்போ விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் கூகுளுடைய ஜெமினியை. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபியில் போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. பிப்ரவரி 17ஆம் தேதி 18ஆம் தேதி நடந்திருக்கு. மொத்தம் 60,244 போஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் தெரியுமா எலிஜிபிள் எழுதியிருக்காங்க, 48 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமை வந்து எழுதியிருக்காங்க. அந்த 48 லட்சம் பேரில் 16 லட்சம் பேர் பெண்கள். சமூக வலைதளத்தில் திடீர்னு ஒரு கருத்து தீ மாதிரி பரவுது. என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில பகுதிகளில் கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பதிவுகளை வந்து நிறைய பேர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து அந்த தேர்வு முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து அந்த மாணவர்கள் இளைஞர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. இது மாதிரி அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணணும், அதில் வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதாக செய்திகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் களமிறங்குறாங்க. 3-4 நாட்கள் போராட்டம் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ யூபியுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நடந்த தேர்வை வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து கேன்சல் பண்ணுறேன், அடுத்த 6 மாதத்தில் மறுபடியும் ரீ எக்ஸாமினேஷன் நடத்தப்படும், இளைஞர்களுடைய தேர்வில் முறைகேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது, இளைஞர்களுடைய அந்த எதிர்காலத்தில் புனிதத்தன்மை நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோகி ஆதித்யநாத் அவர்கள் அந்த தேர்வை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இதனால் அந்த மாணவர்கள் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் கேள்விப்பட முடியுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி 200க்கும் மேற்பட்டோரை இதில் வந்து கைது பண்ணியிருக்காங்க, இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய 200 பேருக்கு மேலே இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் கேள்விப்படுறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.